அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நெட் இல்லாமலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஆப்ஷன் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் மட்டும் கிடையாது, நார்மல் பேசிக் மொபைலில் கூட நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு, இல்லை நீங்கள் யாருக்கு மணி அனுப்பணுமோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் வந்து ஆக்சுவலாக பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க்காக இருக்கணும். அதே போல் பீம் ஆப்போட வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து அது எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். நீங்கள் நார்மல் பேசிக் மொபைல்லையே இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து நான் வந்து நம்ம டச் பேடுக்கு போயிட்டேன். ஸோ டயல் பேடுக்கு போயிட்டேன். டயல் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து என்னோட மொபைலில் வந்து இன்டர்நெட் ஆனில் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இன்டர்நெட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் வந்து *99# அப்படின்னு வந்து டைப் பண்ணிவிட்டு டயல் பண்ணுங்கள். ஸோ டயல் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வெல்கம் டு பீம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ டு என்டர் யுவர் பேங்க் நேம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ உங்களோட பேங்க் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய பேங்க் நேம் வந்து SBI. ஸோ நான் வந்து SBI அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு சென்டு கொடுக்குறேன். ஸோ சென்ட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 6 digit ஆஃப் டெபிட் கார்டு எக்ஸ்பிரி டேட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட டெபிட் கார்டோட லாஸ்ட்டு 6 digit வந்து டைப் பண்ண சொல்லுது. அதே போல் எக்ஸ்பிரி டேட் வந்து இந்த மாதிரி கீழே எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ண சொல்லுது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிற மாதிரி டெபிட் கார்டில் இருக்கிற லாஸ்ட்டு 6 digit நம்பரும், அதே போல் அதன் லாஸ்ட்டு 6 digit நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட எக்ஸ்பிரி டேட் வந்து என்ட்ரி பண்ணணும். அதாவது இப்போ 2வது மாதம் அப்படின்னா 02 போட்டு அதுக்கப்புறம் இயர் என்ட்ரி பண்ணணும். இதில் இருக்கிற ஃபார்மேட் மாதிரி தான் என்ட்ரி பண்ணணும், அப்போ தான் வந்து எடுத்துக்கும். நீங்கள் தப்பாக என்ட்ரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் தான் வரும். அதாவது வந்து இந்த மாதிரி ஃபெயிலியர் மெசேஜ் தான் வரும். ஸோ அது கரெக்டாக என்ட்ரி பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகும். ஸோ அந்த ஃபார்மேட்லேயே டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுங்க. சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட 6 digit யூபிஐ பின் நம்பர் வந்து கேட்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து பீம் ஆப்பில் 6 digit யூபிஐ பின் நம்பர் வந்து டிரான்சாக்ஷனுக்காக செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த நம்பரை வந்து இதில் இப்போ இன்புட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு சென்ட் கொடுங்க. கொடுத்த உடனே ரீஎன்டர் யுவர் 6 digit பிபிஐ நம்பர் கேட்குது, அதே நம்பர் வந்து கொடுங்க. ஸோ யுவர் யூபிஐ பின் இஸ் செட் டு செக் பேலன்ஸ் ஃபார் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ உங்களோட யூபிஐ பின் நம்பர் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் வந்து செக் பண்ணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து *99# அப்படின்னு சொல்லி நான் டயல் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் மறுபடியும் டயல் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் மணி, ரிக்வெஸ்ட் மணி அப்படின்னு சொல்லி நிறையா வந்திருக்கு. ஸோ நான் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ, ஸோ 1 கொடுத்து நான் சென்ட் கொடுக்குறேன். ஓகே, சென்ட் மணியில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்து சென்ட் பண்ணலாம், அல்லது யூபிஐ ஐடி கொடுத்து சென்ட் பண்ணலாம், சேவ்டு பெனிஃபிட்ரி அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம், IFSCலேருந்து சென்ட் பண்ணலாம். இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் யூபிஐ ஐடி யூஸ் பண்ணுறேன். ஸோ 3 கொடுத்து சென்ட் பண்ணுறேன். இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூபிஐ ஐடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூபிஐ ஐடி வந்து ஃபுல்லாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் பேடிஎம்னா பேடிஎம் கொடுக்கணும், இல்லை வந்து பேங்க்னால் பேங்க் கொடுக்கணும், இல்லை ஜிபேனா ஜிபே கொடுக்கணும். ஸோ இல்லை உங்களுக்கு யாருக்கு அனுப்பணுமோ அவங்களோட தெரியல அப்படின்னா அவங்களோட பேடிஎம்லேயோ அல்லது ஜிபேலேயோ போய் அவங்களோட ஃபுல் யூபிஐ ஐடி வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். மாற்றி டைப் பண்ணிங்கன்னா மாறி போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவை ஒரு 1 rupee மட்டும் டெஸ்ட் அமௌண்ட்டாக வந்து சென்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பேலன்ஸு பெரிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ நான் சென்ட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு நீங்கள் பே பண்ணுறீங்களோ அவங்களோட பேர் வந்து வந்துடும். பேரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அவங்களோட அக்கௌண்ட்டு கரெக்டாக அப்படிங்கிறத. ஸோ அமௌண்ட் வந்து நான் டெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 1 rupee நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து ஃபஸ்ட்டு தடவை வந்து செக் பண்ணுறப்போ 1 rupee டெஸ்ட் அமௌண்ட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது அக்கௌண்ட் மாறி போச்சுனாலும் 1 rupee போயிடும். பெரிய அமௌண்ட்டை எடுத்த உடனே சென்ட் பண்ணாதீங்க. ஸோ சென்ட் கொடுக்குறேன். ஸோ ரிமார்க் ஏதாவது ஆட் பண்ணணுமான்னு சொல்லி கேட்குது, யாருக்கு அனுப்புறீங்க, என்ன ரீசனுக்காக அனுப்புறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1 கொடுத்து சென்ட் கொடுத்துருங்க. ஸோ யூ ஆர் பேயிங் யூபிஐ ஐடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அமௌண்ட் வந்து 1 rupee அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ யூபிஐ ஐடி என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அதுவும் அமௌண்ட்டு வந்து வந்திருக்கு. ஸோ உங்களோட யூபிஐ பின் நம்பர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யுவர் பேமெண்ட் டு அந்த அக்கௌண்ட்டோடது 1 rupee சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ ரெஃபரன்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா 1 கொடுத்து சென்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும், இல்லை 2 கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட மொபைலில் வந்து இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் பேசிக் மொபைல்லையும் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் அமௌண்ட்டு 1 ரூபீ மட்டும் சென்ட் பண்ணி பாருங்கள், யூபிஐ ஐடி தெளிவாக தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா பேங்க் ஐடி அல்லது வந்து உங்களோட மொபைல் நம்பர் அதாவது லிங்க் பண்ண மொபைல் நம்பரோட கனெக்ட் பண்ணு. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இது புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்டர்நெட் இல்லாத டைமில் கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பணம் அனுப்ப முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.